ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ், அதோட காம்போசிஷன், அதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, அது எதெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுது, தலை முதல் கால் வரை எதுக்கெல்லாம் பயன்படுது, அதை எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், அப்புறம் யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது, சைட் எஃபெக்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் அன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ் மீன் அணை மாத்திரன்னு சொல்ல முடியல, அதில் ஒரு காம்போஷன் உள்ள காம்போஷன் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், முக்கியமாக என்ன விட்டமின் ஏ, விட்டமின் டி அண்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், இது மூணு தான் இதோட முக்கியமான காம்போஷன். இதோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முடியிலேருந்து, ஸோ தலையோட முடியிலேருந்து பாதம் கால் வரைக்கும், இது ஒவ்வொரு உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விட்டமின்ஸ் இது மூணுமே. வந்து ஃபஸ்ட்டு வந்து தலையிலேருந்து போகும் வந்து முடிக்கு. ஸோ முடிக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதுனால முடியோட க்ரோத்துக்கு, ஹேர் ஃபாலிக்கில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ. அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா மூளை. ஸோ மூளைக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரத்த ஓட்டத்தை கூட்டுறதுக்கு, ரத்தம் வந்து ஃப்ரீயாக வந்து சப்ளை ஆகிறதுக்கு மூளைக்கு, அப்போ பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆகுது, ஞாபக சக்தி கூடும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், வயசானவங்களாம் தான் ஞாபக மறதி வராமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸை. ஸோ மூளையோட செல்ஸ் ஆக்டிவேட் ஆனால் மூளையில் வந்து இந்த ரத்த கசிவு வர்றது, ஸ்ட்ரோக் வர்றது, மூளையில் கட்டி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷராக தடுக்கும் முறையாக நம்ம வந்து இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸை சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு மூளைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இதில் கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸில். கண், ஸோ இதில் கூடிய விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு, விஷனுக்கு ரொம்ப நல்லது, கண்ணோட வறட்சி ட்ரை ஐஸ் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு, குளோக்கோமான்னு சொல்லக்கூடிய கண்ணில் வரக்கூடிய ஒரு நோய், ஒரு ப்ரெஷர் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய விட்டமின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா முகம். ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால முகப்பொலிவுக்கு, விட்டமின் ஏ ஓரளவுக்கு முகத்தில் பருக்கள் வராமல், ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோ, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட், ஸ்கின்ல இந்த இன்ஃப்ளமேஷன் வராமல், அப்போ பரு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸை யூஸ் பண்ணலாம். சைனஸ் ஏரியா, ஸோ சைனஸ் ஏரியன் சொல்லக்கூடிய அந்த மூக்கில் நீர் கோர்க்கிறது, அதனால் தலைவலி, அதனால் தும்மல், சளி உழுகிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஸ்டடிஸ்லாம் நிறைய இருக்குது, பேப்பர் ப்ரிடிக்ஷன் பண்ணிடுறாங்க இந்த சைனஸ் ஏரியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸை பற்றி. வாய்க்கில் வந்து பற்கள் இருக்குது, பற்கள், கம்ஸ், எனாமல், இது எல்லாத்துக்குமே விட்டமின் வந்து ரொம்ப அவசியம். ஸோ விட்டமின் ஏவும் இந்த ஃபிஷ் லிவர் கேப்சூல் இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தைராய்டு லாண்ட, சங்கில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க, பேப்பர் பப்ளிகேஷன்லாம் போட்டுருக்காங்க, டிஎஸ்ஹெச் லெவலை வந்து அதிகமாக போகிறத குறைச்சி அதை நார்மலாக வச்சுக்குது. தைராய்டு ஃபங்க்ஷன் நல்லா இல்லைன்னா டிஎஸ்ஹெச் வந்து கூட இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், T3 T4 ஆரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுமா, டிஎஸ்ஹெச் நார்மலாக கொண்டு வந்துடும், அதே மாதிரி T3 T4 நார்மலாக வச்சுக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அவங்களும் ரெகுலராக சாப்பிடலாம், யாருன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறவங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இருந்தீங்கன்னா நெஞ்சுக்குயில் இருக்கக்கூடிய ஹார்ட். ஸோ ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மீனணி மாத்தில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டி கொடுக்குது, ரத்தம் வந்து ஃப்ரீயாக தண்ணியாக ஓடுறதுக்கு, அப்படி ஓடிச்சினாலே ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், பிளட் சப்ளை நல்லா இருக்கும் ஹார்ட்டுக்கு. ஸோ ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு, கார்டியாக் சடன் கார்டியாக் அரசு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெனட்டிக்கலாக ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இது ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக தடுக்க முறையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாகும், ஹார்ட்டை பாதுகாத்துக்கலாம். அப்படி இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா லங்ஸ், நுரையீரல் ரெண்டு சைடில் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் டி நமக்கு எதிர் சக்தியை கூட்டுது, இம்யூன் சிஸ்டம் நல்லா வச்சுக்கிறதுனால நெஞ்சில் நுரையீரலில் சளி கோர்க்காமல், அதன் மூலமாக வரக்கூடிய வீசிங் ஆஸ்மா வராமல் தடுக்கிறது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் டியும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும். லிவர், ஸோ லிவரில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்குது, நல்ல கொழுப்பை கூட்டி விடுது, குட் கொலஸ்ட்ராலை கூட்டி விடும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். வயிறு, ஸோ வயிறு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு, அதே மாதிரி வயிற்றுப்புண், இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய வயிற்றுப்புண், அல்சரிட்டி குவாலிட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண்ணில் இருக்கவங்க, அந்த வயிறுலரோட இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷராக இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல் ரெகுலராக எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கிட்னி. ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் கிட்னியில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்னி பழுதாகும் சில சமயங்கள், அப்படி பழுதாகும்போது அதில் கிட்னியில் வந்து ப்ரோட்டீன் வந்து கூடும், ப்ரோட்டீன் லெவல் கூடுறதை தடுக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸ், டயபெட்டிக் பேஷன்ஸும் ப்ரிவென்டிவ் மெஷராக கிட்னி டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஃபிஷ் லிவர் கேப்சூல் ரெகுலராக சாப்பிடலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா செக்ஷுவல் ஆர்கன்ஸ், இதை ரெண்டாக பிரிச்சுக்கோம் நம்ம வந்து, ஃபீமேல் செக்ஷுவல் ஆர்கன்ஸ்க்கு என்ன யூஸ், மேல் செக்ஷுவல் ஆர்கனுக்கு என்ன யூஸ். ஸோ ஃபீமேல் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா ஓவரியில் வரக்கூடிய கருமுட்டை உற்பத்தியை வந்து நல்லா உற்பத்தி பண்ண வைக்கும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு ப்ளஸ் விட்டமின் ஏ ரெண்டும். ஸோ கருமுட்டை உற்பத்திக்கும், கருமுட்டையோட குவாலிட்டி, அந்த முட்டையோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், அந்த ஓவரியில் வரக்கூடிய முட்டையோட குவாலிட்டி, இந்த ரெண்டு விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது ஃபீமேலை பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே விட்டமின் ஏவும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் என்ன பண்ணுதுன்னா
விந்தணு உற்பத்தியை பார்த்துக்குது, நல்லாவே பார்த்துக்குது. விந்தோட ப்ரொடக்ஷனை கூட்டுறது, ஸ்பெமட்டோஜெனிசிஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை கூட்டி கொடுக்குறது, ப்ளஸ் ஸ்பெர்மோட குவாலிட்டியை, நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் விட்டமின் ஏ யூஸ் பண்ணு. ஸோ அவங்களும் ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இல்லை, பெண்களும் ஆண்களும், குழந்தை பேர் இல்லாத பெண்கள் ஆண்களும் இந்த விட்டமின் ஏடி ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ் உள்ள ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸை உங்கள் டாக்டர் பண்ணுறபடி ரெகுலராக எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போன்ஸ், எல்லாம் சொல்லிட்டு போன்ஸு, ஜாயின்ஸு, இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஜாயின்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, இதில் கூடிய விட்டமின் டி என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பிட்ற கால்சியத்தை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கால்சியத்தை வந்து போனுக்கு எடுத்துகிட்டு போவோம். விட்டமின் டி, ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் ஜாயின்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஜாயின்ஸுக்கு வந்து ஒரு வளவளப்பு தன்மை, இந்த ஸ்டிஃப்னஸ் வந்துடும் சில பேருக்கு ஏஜ் ஆகும்போது, இந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு இதில் கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி ஸ்கின் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன் சொல்லுவோம். நம்ம ஸ்கின்ல வந்து அடியில் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கு பேர் கொலாஜன்ற ப்ரோட்டீன். அந்த கொலாஜன் ப்ரோட்டீனாக வந்து ஸ்கின்னை வந்து பொலிவோடையும், ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வராமல் பாதுகாத்துக்கிறது. ஸ்கின்னு, போனு, மசில், இது மூணையும் டைட்டாக பிடிச்சிக்கிறது இந்த கொலாஜன் ப்ரோட்டீன் தான். இந்த கொலாஜன் ப்ரோட்டீன் குறையும் போது தான் இந்த டைட்னஸ் போய் லூஸ் ஆகிறது, தொய்வு வர்றது, ஏஜ் ஆகும்போது சுருக்கங்கள் வர்றது, இதெல்லாம் அந்த ஏஜிங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுலாம் அந்த கொலாஜன் ப்ரோட்டீன் கம்மியாகிறதுனால. ஸோ அந்த கொலாஜன் ப்ரோட்டீன் கம்மியாகாமல் அதோட ப்ரொடக்ஷன் நல்லா வச்சுருக்கும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். விட்டமின் டி போனுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ இப்படி பல பயன்கள் உள்ளது இந்த விட்டமின் ஏ, விட்டமின் டி அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ். ஸோ இதெல்லாம் இதோட யூசஸ். ஸோ இப்போ எவ்வளோ எடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து நாலு கேப்சூல்ஸ் எடுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு பிரிச்சாது, ரெண்டு ஒரு டைமாகவும் ரெண்டு இன்னொரு டைமாகவும் சாப்பிட்டுக்கலாம், காலையும் மாலையும் ஈவினிங் சொல்லிட்டு. பட் நம்மளோட தனிப்பட்ட அனுபவத்தில் நம்ம சஜஷன் என்ன பண்ணுவோம்னா, போஸ்ட் லன்ச் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு கேப்சூல், தட் இஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப ப்ரொஃபைலாட்டிக்காக இருக்கிறீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு கேப்சூல்ஸை டெய்லி எடுக்க வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா. ஏன் போஸ்ட் லன்ச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் நம்ம என்ன பார்த்தோம், ஏ, விட்டமின் டி அண்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின் கிடையாது, கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ், ஃபேட் சாலுபிள் விட்டமின் சொல்லுவோம், எண்ணெய் தன்மை உள்ள விட்டமின்ஸ். அப்போ தண்ணியோடு தான் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம, தண்ணியோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஈஸியாக ரத்தத்துக்கு போகாது. அப்போ இதோடு சேர்த்து ஃபேட் சாப்பிட்டாதான், அந்த சாப்பிடக்கூடிய ஃபேட்டில் இந்த மூணு விட்டமின் கரைஞ்சி நமக்கு ரத்தத்தில் வந்து க்ளீனாக போயிச்சுக்கணும். இதோட மூணு விட்டமினில் இருக்கக்கூடிய 100% பெனிஃபிட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்போ இதை நீங்கள் லஞ்சில் வந்து ஃபேட்டாக எடுத்துக்கும்போது, நீங்கள் அசைவமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏதாவது சாப்பிடுங்க, சிக்கன் மட்டன் முட்டை கிட்ட ஏதாவது சாப்பிடுவீங்க. சைவமாக இருந்தால் நெய் நிறைய சேர்த்துக்குங்க, இந்த விட்டமின் ஏ, டி, ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லை ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ் சாப்பிடும்போது அது நல்லா கரைஞ்சி ஈஸியாக ரத்தத்துக்கு போய் 100% பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால போஸ்ட் லஞ்சு ரெண்டு கேப்சூல் நான் சொன்னேன் வந்து. இதோட சைட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணியோட சாப்பிடும்போது என்னாங்கன்னா, தண்ணியெலாம் குடிப்போம் பொதுவாக, அப்போ என்ன மேலே வந்து வயிறோட மேல் பகுதியில் வந்து உட்காந்துக்கும் அந்த ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ் கரையாமல், அப்படி கரையாமல் உட்காடுறதுனால தான் ஹார்ட் பர்ன், நெஞ்சு எரிச்சல் வரும், ஒரு மாதிரி எதுக்களிக்கும், ஏப்ப மட்டும்னா ஒரு மாதிரி அந்த ஃபிஷ் ஸ்மெல் வரும், அந்த பேட் ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி உமட்டல், நாசியாக சொல்ல முடியாது, வாமிட்டிங், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு வயிறு அப்செட், வயிறு வலி வரலாம், ரொம்ப ரேராக டயரியா, இதான் அதோட சைட் எஃபெக்ட். ஸோ ஃபேட்டோட சேர்த்துட்டோம்னா இந்த பிரச்சனை, இந்த வயிறு எரிச்சல்ன்ற பிரச்சனைலாம் கொஞ்சம் கம்மியாகும், ஏன்னா கரைஞ்சிரும் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து யார் எடுத்துக்கக்கூடாது இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீனல் டயாலிசிஸ் டயாலிசிஸ் பண்ணுவாங்க, கிட்னி ஃபெயிலியருக்கு அவங்களாம் டாக்டர் பரந்துரி இல்லாமல் இவங்க யார், நான் சொல்கிற கேட்டகரி யார் எடுத்துக்கக்கூடாது, ஒன்று இவங்க. ரெண்டாவது சிவியராக லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், கல்லீரல் கெட்டுப்போச்சு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் இதை எடுத்துக்கக்கூடாது. மூணாவது வந்து ப்ரெக்னென்ட் உமன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ஹை டோஸ் விட்டமின் ஏ வந்து சம்டைம்ஸ் கரில் வளர்க்கக்கூடிய குழந்தைக்கு வந்து எதிரியாக மாறிடும். ஸோ அவங்களும் வந்து ப்ரெக்னென்ட் உமன் வித்தவுட் கன்சல்ட்டிங் ஒரு டாக்டர் நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நான் சொன்னேன், ரத்தத்தை தண்ணியாக ஓட வைக்கணும், ஃப்ரீயாக வந்து ரத்தத்தோட அடர்த்தியை, எண்ணெய் தன்மையை குறைச்சி அதை ஃப்ரீயாக ஓட வைக்கும். அதனால தான் பிரெயின் ஹார்ட்டு நல்லதுன்னு பார்த்தோம். சில பேருக்கு ரத்த கசிவு நோய் இருக்கும், அடிபட்டால் ரத்தம் உறையாது, அதுக்கு மாத்திரையே சாப்பிடுவாங்க ரத்த கசிவு நோய் இருக்கிறவங்க வந்து. ஸோ அந்த மாதிரி ரத்த கசிவு நோய் இல்லாமல் தயவுசெய்து உங்கள் டாக்டர் பரிந்துரை இல்லாமல் சாப்பிடாதீங்க. அதுமாதிரி குழந்தைகள் வந்து 6 வயசு கீழே உள்ளவங்களுக்கு கேப்சூல்ஸ் கொடுக்காதீங்க, ஃபிஷ் லிவர் ஆயில் கேப்சூல்ஸு. செரிமான சக்தி இருக்காதவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், ஃபிஷ் லிவர் ஆயில் எண்ணெயாக கொடுக்கலாம், ஆனால் என்ன சாப்பிட முடியாது. ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்களாம் வந்து உங்கள் டாக்டர் பரிந்துரைப்படி இல்லாமல் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. ஓகே மீடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம்.